வணிகர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம், வணிகர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம். தீர்த்து வை, 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 தீர்த்து வை. மத்திய அரசை தீர்த்து வை, மத்திய அரசை தீர்த்து வை, அரசு பொறுக்கையை தீர்த்து வை, சொத்து வரி, குப்பை வரி, சொத்து வரி, தொழில் வரி, விற்பனை வரி, தொழில் வரி, விற்பனை வரி, நகராட்சி வரி, வருமான வரி, நகராட்சி வரி, வருமான வரி. தீர்த்து வை, தீர்த்து வை, தீர்த்து வை. திரும்ப பெற, 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 திரும்ப பெற. வீடு கடைகளுக்கு சொத்து வரி, வீடு கடைகளுக்கு சொத்து வரி. மீண்டும் ஆதரை காண்டு கட்டணமா, மீண்டும் ஆதரை காண்டு கட்டணமா. தமிழக அரசே திரும்ப பெற, மத்திய அரசே முறைப்படுத்த, மத்திய அரசே முறைப்படுத்த, மாநில அரசே முறைப்படுத்த, மாநில அரசே முறைப்படுத்த. நகராட்சி கடை வாடகையை தமிழ்நாடு வணிகர் சங்கடைய பேரமைப்பின் சார்பாக இன்று தமிழகம் தழுவிய அளவில் 12 மண்டலத்தினுடைய தலைவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் திரண்டு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணிகருடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய வகையிலும், வணிகர்களை, சிறு வணிகர்கள், நடுநிலை வணிகர்களை ஒட்டுமொத்தமாக அகற்றக்கூடிய ஆபத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கும் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாமானியர்கள் வாழ்கின்ற பகுதி, ஒவ்வொரு பகுதிகளிலும் நகராட்சி கடைகள், ஆயிரக்கணக்கான கடைகள், லட்சக்கணக்கான கடைகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் 100 மடங்கு வாடகை விகிதம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பகுதிகளிலே வாழுகின்ற சாமானிய வியாபாரிகள், ஒரு சிறு வியாபாரியாக இருந்தாலும் கேரிபேக்கை அவன் பயன்படுத்தினால் மாதம் 4000 ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும் என்பது அநீதியானது, அதை அகற்றப்பட வேண்டும். அதே போன்று புதிதாக 1000 சதுரடிக்கு மேலே உள்ள கடைகளுக்கு தாசில்தார் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது ஏற்புடையது அல்ல, இது கட்டாயமாக நாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம். அதே போன்று மத்திய அரசும் மாநில அரசும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று சிங்கிள் பிராண்டிலே முழு வணிகத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது ஆபத்துக்குரியது, உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்றோடு நின்று விடாது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அரசு முறையான தீர்வு தரவில்லை என்று சொன்னால், 15 நாளைக்குள் முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இதை விட அதிகமான வலிமையான போராட்டமாக, மக்கள் அத்தனை பேரும் சம்பிக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் அமையும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமாக ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் தொடர்ந்து புதுமையான ஒரு போராட்டத்தை தமிழகத்தில் முதல் முதலாக நடத்த இருக்கிறோம். அதன் பிறகு தமிழகம் தழுவிய அளவில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.